கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி திமுக சட்டத்துறை நடத்தும் மாபெரும் மாநில அளவிலான பேச்சு போட்டி நாள் 30/9/2023 முதல் 6/12/2023 வரை நடைபெறுகிறது. மேலும் விரிவான விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் தெரிந்து கொள்ளலாம். நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு இது வருது, அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மில்லியனர், இவர் வந்து இந்த சைனாவுடைய ப்ரொபகண்டா மிஷினரி நடத்துறாரு, இவர் ஃபண்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செய்தி வருது. ஸோ அந்த செய்தியின் அடிப்படையில் இவங்களை வந்து மறுபடியும் வந்து யூஏபிஏ கேஸ்ல புக் பண்ணியிருக்காங்க. நீங்க யூஏபிஏ கேஸ் அப்படின்றது வந்து தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு கடுமையான ஒரு சட்டம் அது. ஒரு நிறுவனத்தில் அவங்களுடைய ஃபண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் தானே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவர், ஃப்ரீலான்ஸாக நீங்கள் இப்போ அந்த செய்தி நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒரு செய்தி எழுதி கொடுத்து ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் போலீஸ் வரும் அப்படின்வாங்க. கடைசியில் தண்ணி கேன் போடுறவன், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவன், எல்லார் வீட்லேயுமா போய் போலீஸ் ரெய்டு பண்ணுவாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஊடகமாக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறீங்க அப்படின்னா இனி வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு உங்களை ஒரு உதாரணமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த நிறுவனத்தை வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. யார் மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ, யார் மோடியுடைய திட்டங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ, யார் மோடியுடைய அரசியலை வந்து விமர்சனம் செய்கிறாங்களோ, அவர்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் போலீஸ் கேஸோ அல்லது வேறு ஏதாச்சும் வழக்குகளோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். அது உங்களுக்கும் ஏற்படும், எனக்கும் ஏற்படும். நீங்கள் தமிழ் குரலாகவே இருந்தாலும் சரி, உங்கள் குரல் வலையை நசிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாரையும் அப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அடக்குமுறை. நியூஸ்கிளிக் நிறுவனத்தில் டெல்லி போலீஸ் வந்து ரைடு போகிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய முதன்மை ஆசிரியர்கள் 2 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்திற்கு பேட்டி கொடுத்தவங்க அல்லது ஆர்டிக்கல் எழுதி கொடுத்தவங்க, கார்ட்டூன் எழுதி கொடுத்தவங்க, சில தகவலை பரிமாறினவங்க, இந்த மாதிரி பல பேருடைய ஜேர்னலிஸ்ட் வீட்டுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரைடு போயிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது, ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பத்திரிகை துறையில் பல நாள் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு அரசு பத்திரிகை துறையினுடைய நபர்களை அல்லது பத்திரிகையாளர்களை இந்த மாதிரியான ஒரு அழுத்தத்துக்கு உருவாக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடக்குமுறைனா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த ரெய்ட்ஸ் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம். நீங்கள் நியூஸ்கிளிக் நிறுவனத்தின் மீது ஏற்கனவே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு என்கொயரியை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 அவங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் வாங்கினாங்க. ஆமாம், எல்லாம் அதாவது அந்த விஷயத்த வந்து இவங்க முதல்ல குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரெய்ட் பண்ணுறாங்க. ரெய்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் யாரையும் கைது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக அந்த கேஸில் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணல. இவங்க பல மணி நேரம் அந்த எடிட்டர்ஸு அந்த டைரக்டர்ஸு இவங்களெல்லாம் கூப்பிட்டு நிர்வாக ரீதியாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அழைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அது இன்கம் டேக்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸுடைய ஒரு வழக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தின் மீது அவங்க அரசாங்கம் வந்து ஒரு குறிவைத்து அந்த நிறுவனத்தை வந்து அவங்க ரொம்ப நாளாகவே அவங்களுடைய சர்வேலன்ஸ்லேயே அந்த நிறுவனம் அப்படின்றது இருக்குது. அதையும் மீறி அந்த பத்திரிகையாளர்கள் அவங்களுடைய பணியை செய்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் அவங்க வெப்சைட்டோ அவங்களுடைய யூடியூப் பக்கங்களோ ஹிந்தியில் அவங்க நடத்தக்கூடிய விஷயங்களோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செய்தியை வெளியிடுறாங்க. செய்தியை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட கேள்வியை கேட்குறாங்க. மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களை நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உங்களுக்கு இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது. சரி, வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது அப்படின்னா கூட அது ஏதோ பொட்டியில் கொண்டு போய் அவங்க ஆஃபீஸில் வைக்கிறதெல்லாம் கிடையாது, அது ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் வருது அப்படின்னு அந்த நிறுவனத்துடைய அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆர்பிஐ கிளியரன்ஸ் வாங்கியிருக்கோம், எல்லாமே வந்து ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் வருகிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை எப்படி வந்து அதை சரியாக நடத்தணுமோ அந்த அடிப்படையில் அவங்க சரியாக நடத்துகிறாங்க. பட் அந்த நிறுவனம் குறிவைக்கப்படுகிறது.
காரணம் என்னன்னா, அவர்கள் செய்யக்கூடிய ஜேர்னலிசம் ஒரு இண்டிபெண்டன்ட் ஊடகமாக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு ஜேர்னலிசமை பண்ணுறீங்க அப்படின்னா இனி வேற யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு உங்களை ஒரு உதாரணமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு அந்த நிறுவனத்தை வந்து இன்னைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. நீ என்னை பார்த்தா கேள்வி கேட்குற, என் அரசாங்கத்தை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்களா, என்னுடைய விஷயங்கள் என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் நீங்கள் வைக்கிறீங்களா அப்படின்னு அவங்கள குறிப்பார்த்து அடிக்கிறாங்க அப்படின்றது தான். இதுதான் வந்து அடக்குமுறை. நீங்கள் சொல்கிறது அவங்கள குறிப்பார்த்து அடிக்கிறாங்கன்னு, ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதாவது அரசின் தரப்புலேருந்து சொல்லப்படுறது என்னென்னா, வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டு வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக எழுதுகிறாங்க. அது குறிப்பாக சீனாவை சொல்கிறாங்க. சீனாவிடமிருந்து இவங்க ஃபண்டு வாங்கியிருக்காங்க, ஃபண்டு வாங்கிட்டு இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்திய நாட்டுக்கு எதிராகவும் செயல்படுறாங்க அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறது நம்ம? சி, இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இவர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அந்த விசாரணை அப்படின்னு நடந்துட்டுருக்கு. அப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் அவங்க வந்து யாரையும் கைது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆணையை வாங்கி வந்துடுறாங்க. நியூயார்க் டைம்ஸில் ஒரு இது வருது, அதாவது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு மில்லியனர், இவர் வந்து இந்த சைனாவுடைய ப்ரொபகண்டா மிஷினரி நடத்துகிறாரு, இவர் ஃபண்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செய்தி வருது. ஸோ அந்த செய்தியின் அடிப்படையில் இவங்களை வந்து மறுபடியும் வந்து யூஏபிஏ கேஸில் புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஏபிஏ கேஸ் அப்படின்றது வந்து தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு கடுமையான ஒரு சட்டம். அது அது தீவிரவாதம்னு சொல்லலாமா இல்லை அது அரசு தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக செயல்படுது? இல்லை இல்லை, தீவிரவாத நடவடிக்கைகள். நீங்கள் தேசத்துக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு செடிஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது. பட் அதையும் வந்து ஜேர்னலிஸ்ட் மேலே போடுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது அவர்களை முடக்குவதற்கான ஒரு வேலையை தான் பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் எங்களுக்கு எதிராக செய்திகளை நீங்கள் வெளியிடுறீங்க, அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு பத்திரிகையாளர்களையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பூட்ஸ் காலில் போட்டு நசுக்கக்கூடிய ஒரு செயலை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் இவ்வளோ ஏற்கனவே விசாரணையில் இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? எதுவுமே இல்லையே. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா அது ட்ரையலில் போயிருக்கணும்ல. அப்போ இன்றைக்கி அவங்கள வந்து காலையில் ரெய்ட் பண்ணுறீங்க, அதுவும் எப்போ இந்த ரெய்ட் நடக்குது? எப்போ பீகார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடுறாங்களோ, அது எப்படி ஒரு விவாதமாக மாறுகிறதோ, அதுலேருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து அரசுக்கு எதிராக செய்திகளை செய்கிறாங்களோ, செய்திகளை சேகரித்து வெளியிடுறாங்களோ, அதெல்லாம் வந்து ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் அதை வந்து பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் யூஏபிஏ அளவுக்கு என்ன நடந்து போச்சு? யார் இங்கேருந்து ஓடி போய் அண்டர் கிரவுண்டில்? அதுதான் கேட்க வந்தேன். இதில் வந்து அமலாக்கத்துறை நடவடிக்கை ஓகே, அவங்க கிட்ட ஃபண்டு ஏதோ தவறு, ஒரு ஒரு மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையன்றா செக் பண்ணுறது ஓகே. இப்போ யூஏபிஏ போகிற அளவுக்கு அந்த செய்தி நிறுவனத்தில் என்ன மாதிரியான செய்திகள் வெளியில்? அதுதான் சொல்கிறேன் நான், எல்லா செய்திகளும் இன்று சமூக வலைதளங்களில் இருக்குது, எல்லாமே வெளிப்படையாக இருக்குது. எந்த செய்தியை இவங்க வந்து ரகசியமாக வெளியிடுறாங்க, இல்லை இவங்கெல்லாம் ஏதோ ஒரு குகைக்குள்ளே உட்காந்துட்டு தலைமறைவாக இருந்தால் செய்தியை வெளியிடுறாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் வந்து பணியாற்றக்கூடிய சாதாரண பின்புலத்துலேருந்து வரக்கூடிய செய்தியாளர்கள், மூத்த செய்தியாளர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் 10 மணி நேரம் உட்கார வச்சு விசாரணை பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து செய்தியாளர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இதை மாற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு நிறுவனத்தில் சரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு நிறுவனத்தில் அவங்களுடைய ஃபண்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டு தானே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடியவர், ஃப்ரீலான்ஸாக நீங்கள் இப்போ அந்த செய்தி நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒரு செய்தி எழுதி கொடுத்து ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் போலீஸ் வரும் அப்படின்வாங்க. கடைசியில் தண்ணி கேன் போடுறவன், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவன், எல்லார் வீட்லேயுமா போய் போலீஸ் ரெய்டு பண்ணுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இதை நம்ம பார்க்குறோம். பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் இது. நீங்கள் காலையில் 6 மணிக்கு போய் நாங்கள் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நீங்கள் கிராஃபிக் டிசைனர்லாம் போய் ரெய்ட் பண்ணுறாங்க.
எடிட்டர்லாம் இருக்காங்க. நீங்க ஒரே நிமிஷம், இதே மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலயும் நடந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது டெஃபமேஷன் கேஸஸை அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுனீங்கன்னா உடனே டெஃபமேஷன். ஏதாச்சும் ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் விமர்சனம் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு அப்படின்றது பதிவு செய்யப்படும். ஒரு கட்டத்தை மீறி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியூஸ் ரீடர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து டெஃபமேஷன் போடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அந்த நியூஸ் ரீடர் அந்த நியூஸை படிக்கக்கூடாது. அப்போ எல்லா நியூஸ் ரீடர்ஸ் மத்தியிலையும் ஒரு பயம் வரும் இல்லையா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு நியூஸ் வந்து ஐயோ நாளைக்கு இது டெஃபமேஷன் போட்டாங்கன்னா நம்மளையும் வந்து இதில் பேரை சேர்த்துட்டாங்கன்னா நம்மளும் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும் இல்லையா. இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய ஒரு செயல் தான் இந்த செயல். இது டெஃபமேஷன் ரொம்ப வந்து கோர்ட்டில் 10 வருஷம் கூட போகும். பட் யூஏபியை போட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அதிகாரத்தை அத்துமீறிய ஒரு செயல். அதுவும் வந்து 37 மேல் ஜேர்னலிஸ்ட், 20 மேற்பட்ட ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு யார் பேரும் குறிப்பிடல, யாருடைய பேரும் எஃப்ஐஆர்ல இல்லை. அந்த எஃப்ஐஆரே அவங்களுக்கு கொடுக்கல, சம்பந்தப்பட்டவங்களை எஃப்ஐஆரே கொடுக்கல. எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியல. எஃப்ஐஆர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் போட்டு இவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் அது கொடுக்கல, கைது பண்ணிட்டாங்க. சரி, போய் இவங்க விசாரித்த அத்தனை பத்திரிகையாளர்கள்ட்டையும் கேட்ட கேள்விகள் என்ன தெரியுமா, நீங்கள் யார் ஆதரிக்கிறீங்க, நீங்கள் மோடி ஆதரிக்கிறீங்களா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரிக்கிறீங்களா, அடுத்தது யார் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, நீங்கள் விவசாய போராட்டத்தை நீங்கள் கவர் பண்ணீங்களா, நீங்கள் ஷாயின்பாக் போராட்டத்தை கவர் பண்ணீங்களா, நீங்கள் என்னென்ன மாதிரியான செய்திகளை எழுதியிருக்கீங்க, நீங்கள் யார் யார்கிட்ட பேசுவீங்க, உங்களுடைய தொலைபேசியை பிடுங்கி வச்சுக்கிட்டு அந்த தொலைபேசியில் யார் யார்கிட்ட பேசியிருக்கீங்க, யார் யார்கிட்ட சாட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லா தரவுகளையும் அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரை பிடுங்கிட்டு போயிருக்காங்க, உங்களுடைய ஹார்ட் டிஸ்கை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மணி சம்பந்தமாக எந்த ஒரு விதமான கேள்வியும் அவங்க கேட்கல. அதாவது இதில் வந்து அவங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் யார் எங்கேருந்து வந்து அந்த நிறுவனத்துக்கு பணம் வந்திருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனருக்கோ அல்லது ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டருக்கோ எப்படி தெரியும்? அப்போ நாளைக்கு யாரும் வந்து இந்த மாதிரி இந்த துறையில் இந்த செய்தியை வந்து எழுதுறதுக்கு யாரும் வந்துடக்கூடாது. இப்போ அவங்கள வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்களை நீங்கள் முடக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வேலைக்கு வரமாட்டாங்கல்ல. அப்புறம் அந்த நிறுவனத்தையும் அப்படியே முடக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையை தானே அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, இந்த நிறுவனத்துக்கு ஒரு லெஃப்ட் லீனிங் ஐடியாலஜியோடு அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிருப்போது இதை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு. சரி, இதை இப்படி பார்க்கலாமா, நியூஸ் கிளிக்குக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையா அல்லது ஒட்டுமொத்த பத்திரிகைக்காரர்களுக்கும் கொடு? சரி, இன்றைக்கி அது நியூஸ் கிளிக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கும். நீங்கள் டெல்லியில் வந்து ஒரு சில நிலைய வித்வான்களை வச்சுருக்காங்க, அவனுங்க வந்து தினந்தோறும் வாசிச்சுட்டே இருக்கணும், அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த செய்தி அப்படியே வாசிக்கணும், அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய வேலை. அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்தியை வாசிக்கணும், அரசாங்கம் நினைக்கக்கூடிய செய்திகளை வாசிக்கணும், அப்புறம் அரசாங்கத்தில் யார் உட்காண்ட்ருக்காங்களோ அவங்க என்ன செய்தியை கேட்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த செய்தியை வாசிக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி வந்து தலை சிறந்த பத்திரிகையாளர்களாக இருக்காங்க. அதுதான் வந்து இந்த அரசாங்கம் விரும்புகிறது. யார் மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ, யார் மோடியுடைய திட்டங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்களோ, யார் மோடியுடைய அரசியலை வந்து விமர்சனம் செய்கிறாங்களோ அவர்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேஸோ அல்லது வேறு ஏதாச்சும் வழக்குகளோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். அது உங்களுக்கும் ஏற்படும், எனக்கும் ஏற்படும். நீங்கள் தமிழ் குரலாகவே இருந்தாலும் சரி, உங்கள் குரல் வலையை நசிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க எல்லாரையும் அப்படி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி பத்திரிகை துறை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் 9.5 ஆண்டுகள் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வைக்கலை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் அது. பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறாரு. இது வரைக்கும் நடிச்சது எங்கே வச்சாரு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வச்சு ஒரு 10 விஷயத்தை அவர் பேசினார் அப்படின்றத எனக்கு ஒரு விஷயம் காட்டுங்க. இந்த துறையே வேணாம் அப்படின்னு நான் போயிடுறேன், வைக்க மாட்டார், பண்ணதில்லை.
அப்போ பத்திரிகையாளர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம், தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய கோபம். சரி, இதுதான் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து சர்வதேச ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்த எடுத்து போடுறாங்க அப்படின்னா, அவங்க ஆபீஸ்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடத்துறது, சர்வதேச ஊடகங்கள் பிபிசியில் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடத்துனாங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஊடகவியலாளர்களை வந்து அவங்களுடைய இதை கேன்சல் பண்ணுறது, ஓஐசி கார்டு கேன்சல் பண்ணுறது, அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது இருக்குது. யாரும் வந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நியூஸ் கிளிக் என்ன நடந்துச்சோ நாளைக்கு வந்து எல்லாருக்கும் அது நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் கன்வே பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்தியாவில் அந்த ஊடக சுதந்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அது நீங்கள் எந்த ஊடகவியலாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அவங்க சொல்லக்கூடிய செய்தியை வாசிக்கக்கூடிய செய்தியாளர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றி திருப்பி கேள்வி கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலை தான் அப்படின்றத இன்றைக்கி நடந்திருக்கு. இது எல்லாருக்கும் விடப்பட்ட சவால்னு சொன்னீங்க. இப்போது இந்த நியூஸ் கிளிக்கு விடப்பட்ட சவாலை அடுத்த ஜேர்னலிஸ்ட் அல்லது மற்ற ஊடகவியலாளர்லாம் எடுத்துக்கிறத எப்படி எடுத்துக்கிறாங்க, ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா இதை எப்படி பார்க்குது, அவங்க ஏதேனும் இதுக்கு மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்களா? ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லா செய்தியாளர்களும் எல்லா ஊடகவியலாளர்களும் இந்த ரெய்டை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. இது பத்திரிகையாளர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியா, அப்புறம் சென்னை ப்ரெஸ் கிளப், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்த விஷயத்தை வந்து எதிர்த்திருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு பிரச்சனை அப்படின்றது வராது. ஏன்னா அந்த நிறுவனம் வந்து பெரிய நிறுவனம் அப்படின்றதுனால அவங்கள வந்து டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இந்த இண்டிபெண்ட் மீடியா ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து ஒரு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஒரு தனி நபர்கள் அதை நடத்துகிறாங்க, எல்லாரும் வந்து ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு 10 பேரோ ஒரு 15 பேரோ கூட்டாக சேர்ந்து ஒரு சில விஷயங்களை நடத்துகிறாங்க அப்படின்னும்போது அதை எப்படி நசுக்குவது, அதை எப்படி வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி அதை எப்படி காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியாவில் கடந்த 9.5 வருடங்களில் இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்திகளை வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வந்து இந்த மாதிரி சுயசார்பு ஊடக நிறுவனங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. பல பெகசிஸ் இதுவாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு மணிப்பூர் விஷயமாக இருக்கட்டும், அந்த மணிப்பூரில் 2 பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி வெளியே கொண்டு கற்பழித்தாங்க அப்படின்ற அந்த செய்தியை வந்து சுயசார்பு ஊடக நிறுவனங்கள் தான் முதல்ல வெளியிட்டாங்க. அப்போது இந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் வந்து பல நல்ல செய்தியாளர்கள்லாம் இருக்காங்க, பட் நிறுவனங்கள் வந்து யாருக்கு துணை போவாங்க, ஆளுகின்ற அரசாங்கத்துடைய ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கும் இருக்குது. பட் அதைவிட கூடுதலாக இந்த சுயசார்பு ஊடக நிறுவனங்கள், இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த ஊடக நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அவங்களுக்கு வந்து இது அவங்களுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். எங்களுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் எழுதுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இதை அனைத்து செய்தியாளர்களும் எதிர்க்கிறார்கள், அனைத்து ஊடகவியலாளர்களும் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கி நியூஸ் கிளிக் என்ன நடந்துச்சோ நாளைக்கு வந்து இதை நாம் கண்டிக்காமல் விட்டோன்னா, இதை நம்ம ஃபைட் பண்ணாமல் விட்டோன்னா நாளைக்கு இந்த விஷயம் மற்றவர்களுக்கும் நடக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. ரொம்ப நன்றி சார். ஒரு ஊடகவியலாளராக ஊடகத்திற்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால்னு சொன்னீங்க, அது மட்டும் ஜனநாயகத்தினுடைய குரலை முடக்குகின்ற ஒரு செயல் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மிக ஒரு நீண்ட உரையாடல், உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார். நன்றி.